காசாவின் முக்கிய தெற்கு நகரமான கான் யூனஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காசா பாதுகாப்பு படை அதிகாரி முகமது அல் முகைர் வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். காணாமல் போன 15 பேரை மீட்பதற்காக தங்களது குழுவினர் இன்னும் பணியாற்றி வருவதாக கூறினார். 20 முதல் 40 மேற்பட்ட கூடாரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும், இந்த போரின் மிக கொடூரமான படுகொலைகளில் இதுவும் ஒன்று எனவும் அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல், காசாவின் கான் யூனிஸில் தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் இருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் செயல்பட்டதாகவும், அவர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு மண்டலத்தில் இருந்த இந்த பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்ததாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழப்பதை தடுக்க இஸ்ரேல் தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது.